வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்த உயர்நீதிமன்ற ஆணையை உறுதி செய்ய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக பாமக இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது முதன்மை செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் வன்னியர் சமுதாயத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10.5% உள்ஒதுக்கீடு என்பதை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக பாமக நாடாளுமன்ற உறுப்பினரான அன்புமணி ராமதாஸ் நம்முடைய இருக்கிறார். அவருடைய சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 10.5% அந்த உள்ஒதுக்கீடு என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பாக உங்களுக்கு கிடைத்ததாக இருந்தது, ஆனால் தற்போது அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த ரத்து செய்த தீர்ப்பை? அது இன்று வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு என்பது ஒரு அரசியல் பிரச்சனை கிடையாது, அல்லது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. அந்த வகையில் இது எங்களுக்கு ஏமாற்றமாக தெரிகிறது. ஆனாலும் இன்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் பல சாதக அம்சங்களும் இருக்கிறது. இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் சொன்ன 7 காரணங்களால் நாங்கள் ரத்து செய்கின்றோம் என்று சொன்னார்கள். அந்த 7 காரணங்களில் 6 காரணங்கள் தவறான காரணங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆக மொத்தம் ஒரே ஒரு காரணத்தால் தான் ரத்து செய்திருக்கின்றார்கள். அது புள்ளி விவரங்கள், டேட்டா இல்லை என்று ஒரு காரணம். அதாவது வன்னியர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை, சோஷியல் பேக்வர்ட்னஸ் உடைய அந்த புள்ளி விவரங்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது இன்னும் சரியான முறையிலே தமிழக அரசு கொடுத்துருக்கலாம், இருக்குது டேட்டா எல்லாமே இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் சட்டநாதன் குழு பரிந்துரை, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 69 அவங்க கொடுத்த பரிந்துரையில் பார்த்திங்கன்னா வன்னிய சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்கன்னு அப்போவே அதுக்கு பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் பல கமிஷன்ஸ், இப்போ அம்பாசங்கர் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து 84 அவர்கள் கொடுத்த பரிந்துரைகள் இருக்குது. இன்னொன்று அந்த கமிஷன் வந்து டோர் டு டோர் போயிருக்கிறாங்க, எனுமரேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நிலையை எடுத்திருக்கிறாங்க. அது பெறாமல் ஜனார்தனன் நீதியரசர் அவர் கொடுத்த பரிந்துரை இருக்குது, தணிகாச்சலம் நீதியரசர் அவர் கொடுத்த பரிந்துரை எல்லாமே இருக்குது, டேட்டாஸ்லாம் இருக்குது. ஆனாலும் இது போதுமானது இல்லை, சரியாக இன்னும் சரியான தொகுத்து வைக்கலைன்னா அது ஒரு குறையாக தான் சொன்னாங்க தவிர இது வந்து ஒரு முடிவு கிடையாது, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா இல்லை, இது ஒரு தொடர்ச்சி தான். நாங்கள் 42 நாங்கள் போராடி இருக்கோம். மருத்துவர் ஐயா தலைமையில் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட 100 இறந்து 21 உயிர்கள் ஒரே நாளில் தியாகம் செய்து, லட்சக்கணக்கான மக்கள் ஜெயிலுக்கு சிறைக்கு சென்று எவ்வளோ தியாகம் செய்து, பல ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்தி பிறகுதான் இந்த நிலைப்பாடு வந்தது. ஆனாலும் இது இப்போது தற்காலிகமாகத்தான் இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆணையத்தை பிறப்பித்து ஒரு குழுவை செய்து அவர்கள் வந்து உடனடியாக வன்னியருடைய சமூக பின்தங்கிய நிலையை எடுத்து புள்ளி விவரங்கள் சேகரித்து தமிழக சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்து மீண்டும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய ஆழமான கோரிக்கையாக நாம் இருக்கின்றோம்.